அப்ப அந்த மைண்ட் எப்படி, இப்படிதான் செயல்படும். நல்லா கவனிங்க, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட். இதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட் எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்தோன்னே அந்த மாதிரி ஒரு உணர்வு ஒண்ணு ஏற்படுது. உணர்வு ஏற்பட்டோன்னே இவனோட ஒன்னா இருந்தா நல்லா இருக்குமேனு சொல்லி அந்த பொண்ணுக்கு தோணுது. தோணும் போது இது தப்பு. ஏன், அந்த பையனோட கேரக்டர் எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்மளா போய் எந்த பிரச்சனையில வேணாலும் சிக்கலாம். நம்ம அப்பா நமக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறார், நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்ற விழிப்புணர்வு சொல்லும், சொல்லாமலாம் இருக்காது. சொல்லும் போதே இந்த வேலை வேணாம், ஆகாவளி வேலைன்னு சொல்லி விட்டுறணும். அதை விட்டுட்டு உங்க ஆழ்மனம் சொல்லிருச்சு, இது ஆழ்மனம் இல்ல சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லிருச்சு என்னன்னு சொல்லுது, வேண்டாம் இது பிரச்சனை வரும்னு சொல்லி சொல்லுது, இன்டியூஷன் பண்ணுது. கான்சியஸ் மைண்டுக்கு தெரியுது, ஆனா என்ன, அந்த இன்பத்துல நீங்க ரொம்ப ஆழமா ஊடுருவி இருக்கிறதுனால அந்த இன்பம் வேணும்னு சொல்லி அனுபவிக்கிறதுக்காக போகும்போது பல பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து விட்டுரும். இது வந்து உடல் அளவுல மட்டும் இல்ல, ஒரு மளிகை கடைக்கு போனாலும் இதான் பிரச்சனையா இருக்கும், ஒரு பருப்பு வாங்குறதுல கூட பிரச்சனை பண்ணலாம். ஏன்டா இத்தினூண்டு காக்கா ஆய் போனதுக்காடா இம்புட்டு பெரிய சண்டை அப்படின்ற மாதிரி அப்படித்தான் நடக்கும். காக்கா ஆய் போனதுக்கு என்னப்பா இவ்வளவு பெரிய பேக்கரியவே கொளுத்தி விட்டீங்களே, டீ கடையை கொளுத்திட்டீங்களேன்ற மாதிரிதான் நடக்கும் சம்பவம் எல்லாமே. ஏன்னா இறைவன் நினைச்சிட்டான்னா நிகழ்த்திடுவான், நீங்க தடுக்கவே முடியாது. எப்பயுமே சரண்டர் ஸ்டேஜில் இருக்கிறது மட்டும்தான், எப்பயுமே சரண்டர் ஸ்டேஜில் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல நிலையை கொண்டு வந்து உயர்ந்த கட்ட ஞானத்தை கொடுக்குமே தவிர, சுயநலத்தன்மையோடு தனக்கு 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 தனக்குன்னு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெரும்போக்கான எண்ணமும் வரவும் வராது, பல பிரச்சனைகளில் மாட்டி முழிப்பீர்கள். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். யோசிக்கணும் வாழ்க்கையில வாழும்போது. அதுல ஒரு சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பல பேர் என்ன நினைச்சீங்க, ஒரே நேரத்துல பல வேலை பண்றது ரொம்ப ஈஸின்னு நினைச்சுக்கிறீங்க. பண்ணலாம், அது தப்பு கிடையாது, ஒரு நேரத்துல பல வேலை பண்ற, பட் அதே குழப்பாவே இருக்கீங்க. பல பேர் வேற வழியே இல்லை அப்படின்னா மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை பண்ணிட்டு, எதுல நீங்க ஃபுல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க, எப்படி வரும் உங்களுக்கு அவேர்னஸ், எப்படி வரும், எப்படி அதுல ஃபுல்லஸ்ட் அவுட்கம் எப்படி பாப்பீங்க? ஒரு நேரத்துல ஒரு வேலையை தான் செய்யணும், அதை முழுசா செய்யணும், முழுசா இன்வால்வ் ஆகி பண்ணணும். அப்படி முழுசா இன்வால்வ் ஆகி பண்ணாதான் அதுல இருக்கக்கூடிய ஞான தெளிவு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே விளங்க வரும். அப்படி இல்லைன்னா எப்படி அது விளங்கும்? யோசித்து பாருங்கள், தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறத சிந்திக்க சொல்றதுக்காக மட்டும்தான் இவ்வளவு தூரம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் நான் பேசுவதற்கு உண்டான காரணமே இதுதான். என்ன காரணம்? எங்கேயாவது மிஸ் ஆயிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. இந்த வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் பிசினஸ் எல்லாம் உண்மையா தெரியும், பணம் காசு உண்மையா தெரியும், பேரு புகழ் உண்மையா தெரியும். வரிசையில் நின்றுட்டு இருக்கோம், நமக்கு உண்டான டெத் எப்ப வேணாலும் நிகழலாம். அப்போ உங்களோட நீ எப்படி இந்த பரீட்சை எழுதிருக்கீங்கன்னு எடுத்து உங்களுடைய பேப்பரை பார்க்கும்போது, அப்ப மார்க் போடுற அளவுக்கு இருந்ததுன்னா தப்பிச்சிங்க, மார்க் போட முடியலன்னா முடிஞ்சு போச்சு. மார்க் போட முடியாத அளவுக்கா நீங்க அப்ப பரீட்சை எழுத போறீங்க? யோசிச்சு பாருங்க, எழுதக்கூடாது. அப்படிப்பட்ட பரீட்சை எழுதினீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக பல ரூபங்களில் பிரச்சனை வரும். நீங்க அன்னதானம் உங்களை சுற்றி இருக்கிற நீங்க ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை, அதெல்லாம் செகண்டரி. முதலில் நீங்க உங்க கையால இறங்கி போய் தேடுங்க, அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க. சாப்பாடு கொடுக்குறவங்க எப்படி கிடைப்பாங்க, எப்படி கிடைப்பாங்கன்னு கேக்குறேன் நான். நீங்க ஏறி தேடி போனாவே ஆள் கிடைக்கிறது கஷ்டம், வினையே கழியுது. தேட தேட சும்மா உங்களுக்கு அன்னதானம் பண்றதுக்கு, அன்னதானம் பல நோக்கங்களில் பண்ணலாம். ஏன் கர்ம வினையை கழிக்கணுன்றக்காக அன்னதானம் பண்ணலாம். ரெண்டாவது ஒரு உயிர் நல்லா இருக்கணுன்றக்காக, ஜீவகாரணிய ஒழுக்கத்துக்காக அன்னதானம் பண்ணலாம். வேற என்ன, ஏதாவது கணக்கு காட்டுறதுக்காக அன்ன, இறைவனை ஏமாத்தவே முடியாது, அந்த ஆளுக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாப்ல. போனோடனே அக்கு வேற ஆணி வேற கேட்பாப்ல, ஒவ்வொன்றா கேட்பாப்ல, இதைத்தானே பண்ண, இந்த டைம்ல இங்க தானே இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த, உனக்கு எதுக்கு அந்த வேலை, இதை பண்ணக்கூடாது, எல்லா கேள்வியும் கேட்பாரு, அசிங்கப்படுத்துவாரு. அப்ப நீங்க கடைசியா வரணும், மறுபடியும் இங்க இருந்து மறுபடியும் முதல்ல இருந்து வரணும்.
அந்த தன்மையை வளர்த்துக்கிறதுக்காகத்தான், நல்ல தன்மையை உயர்ந்த கட்டத்துக்கு போகிறதுக்காக தான் அத்தனை பயிற்சிகளுமே. எல்லா பயிற்சிகளும் எதற்காக? ஒரே காரணத்துக்காக தான், இறைவனை அடையணும். ஏன் அடையணும்? இந்த உலகமே பொய்ன்னு சொல்லியாச்சு, உலகமே டூப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறப்ப இறைவனை அடைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பரிபூர்ணத்துவம் கிடைக்கும். அப்படி இல்லாட்டினா இந்த லைஃப் கேம்ல, இந்த லைஃப் சைக்கிள்ல மறுபடியும் நீங்க பிறந்து இறந்துகிட்டு இருப்பீங்க. இன்னும் எத்தனை ஜென்மம் பிறப்பீங்க, எத்தனை பாடி எடுப்பீங்க, எத்தனை பேர் வைப்பீங்க, யோசிச்சு பாருங்க. அனைத்தும் இதை சார்ந்துதான் இருக்கிறது. ஒரு வேலையை செய்யும் போது மல்டி டாஸ்கிங் பண்ணவே கூடாது. ஏன்? முடியாத பட்சத்துக்கு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரே வேலையில கவனம் இருக்கும்போது தான் யோகம் சீக்கிரம் சித்திக்கும். உங்களுக்கு யோகம் சித்தியாக வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக பரம்பொருள் யோகத்துல ஒரு டைப்பான கவனிக்க சொல்லியிருப்பேன். அப்படி பரம்பொருள் யோகம் தீட்சி வாங்காதவங்க செய்யற வேலையில 100% கான்சென்ட்ரேஷனா போயிடுது. நான் சொல்லி கொடுத்துருக்கிறது எங்க அப்பாவோட கட்டளையின் பேர்ல அருப்பெருஞ்சோதியை உள்ள பாக்குறதுக்கு, காஞ்சி விஷ்ணுவார சுவாமிகளோட உபதேசத்தின் பேர்ல அந்த அருட்பெரும் ஜோதியை உள்ள பாக்குற கொண்டான பயிற்சியை பரம்பொருள் யோகிகளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப நார்மலான ஆளுங்க என்ன பண்ணலாம்? அதுக்குதான் மூச்சு கவனிக்கக்கூடிய பயிற்சி. கண்ணை மூடி மூச்சை மட்டும் கவனிக்க, வேற ஒண்ணுமே பண்ண வேணாம். அப்படி இல்லையா, நீங்க பயிற்சியே பண்ணலனாலும் பரவாயில்ல, எந்த வேலை பண்ணாலும் அந்த வேலையில 100% இன்வால்வ்டா இறங்கிடும். வேற எதுலையுமே தாட் போக கூடாது, கொஞ்சம் இல்ல, ரொம்ப கஷ்டம் அது. ஆனா போக 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 அந்த பக்குவ நிலை என்பது உங்களுக்கு வந்துவிடும். அதான் மேட்டர். அந்த பக்குவ நிலை வரும் வரை வேற வழியே இல்லை, நீ அனுசரிச்சு போயாகணும், ஹெல்ப் பண்ணணும். எல்லாரையும் ஒரே மாதிரி எடுத்துக்க கூடாது. ஒரே மாதிரினா என்ன? உயிர்கள் அனைத்தும் ஒன்றுதான், ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு விதமான குணமும் திறமையும் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்ன்றதுல தயார் நிலையில இருக்கணும். அதுதான் ஈகோ இல்லாம இருக்கிறான்றது உண்டான மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் பேச விட்டு கேட்பாங்க பக்குவத்துல இருக்கிறவங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், போற போக்குல ஒரு சின்ன பையன் கூட ஏதாவது பெரிய மெசேஜ் சொல்லிட்டு போயிருவான்றது. அப்ப அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுல தெளிவா இருப்பாங்க, அவங்க மிக தெளிவாக இருப்பார்கள். அந்த மிக தெளிவானது அனைத்துமாக மாறி 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 வைப்ரேஷன் உங்க உடம்புக்குள்ள இறக்கி, அந்த வைப்ரேஷன் நீங்க போற இடத்துலலாம் உங்களையே அறியாத பல ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், பல ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கும். உணர்வு நிலையிலேயே இருங்க, அதுதான் ஒரே வழி. உணர்வுலயே இருக்கணும். உணர்வுனா என்ன? ஒருத்த அடிக்கும் போது வலிக்குது இல்ல, அந்த வலியை கவனிங்க, அந்த வலியை கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்கு கை எங்கேயாவது ஒரு கதவுல வச்சு இடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க, இடுக்கிறீங்க இல்ல கையில ஏதாவது ஒரு வலி ஒரு பெயின் இருக்கு உங்களுக்கு எங்கேயாதுன்னா, ஐயோ வலிக்குதுன்னு சொல்லி கையெல்லாம் உதறாதீங்க. அந்த வழியிலேயே நீங்க கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்க, ஃபுல்லா பைத்தியார்த்தமும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வலிக்கும் உங்களுக்கு ஒரு இடைவெளி வரும். அந்த இடைவெளி அதிகரிக்க அதிகரிக்க வலியே இல்லாம போயிடும். உண்மை சத்தியம், ஸ்ரீ பகவத் ஐயாவிற்கு நடந்தது தேல் கொட்டும் போது இதே மாதிரிதான் அவர் பண்ணாரு. கடைசியில அவருக்கு அந்த பாதிப்பே இல்லை, அது அவ்வளவு ஃபோக்கஸ்டா கவனிக்கும் போது அந்த வழியே போயிருச்சு அவருக்கு. தேல் கொட்டினாவே இப்படி